நமஸ்காரம் வெல்கம் டு கிருஷ்ணாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம டாஞ்சூர் மகாராஷ்டிரின் ஆத்தென்டிக் ரெசிபி ஒன்று பார்க்கலாம் அது என்னென்னா மெத் கூட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தமிழில் எப்படி பருப்பு பொடி பண்ணுறோமோ இதுவும் ஒரு விதமான பருப்பு பொடி தான் இது வந்து ஈவன் நார்த் கர்நாடகாலையும் ஃபேமஸ் மகாராஷ்டிராவில் ரொம்ப ஃபேமஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வேரியேஷன்ஸில் பண்ணுவா நாங்கள் டாஞ்சூர் மகாராஷ்டிரியன்ஸ் எந்த மாதிரி பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா நான் நாலு விதமான பருப்பும் எடுத்துகிட்டு இருக்கேன் என்னென்னா துவரம் பருப்பு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு அண்ட் பயத்தம் பருப்பு இது நாலும் நீங்கள் எந்த பவுலில் வேணாலும் எடுத்துக்கலாம் அளவு வேணாலும் எடுத்துக்கலாம் பட் நாலும் ஈக்குவலாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் ஆஃப் வெந்தயம் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்புறம் கொஞ்சம் விரலி மஞ்சள் ஒரு சின்ன பீஸ் போதும் இந்த அளவு பருப்புக்கு அப்புறம் கொஞ்சம் சுக்கு ட்ரை ஜிஞ்சர் ஸோ இதுதான் இதுக்கு தேவையானது இந்த மெத் கூட் பண்ணுறதுக்கு இதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் கேஸ் பற்ற வச்சுக்கலாம் இப்போ இந்த நாலு பருப்பையும் தனித்தனியாக நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் எப்படின்னா ரொம்ப பெருசாக வச்சுக்கக்கூடாது கேஸை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நிதானமாக வறுக்கணும் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே இந்த பருப்பை தனியாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் பருப்பு போடணும் நம்ம இது இப்போ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க இருக்கிறதுக்கு அப்போ ஃப்ளேவர் நல்லா வரும் நமக்கு இதை வந்து மெத்கூட் அப்படின்னு எப்படி எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா மகாராஷ்டிரன் நாங்கள் மராட்டியில் வந்து வெந்தயத்துக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் போடுறோம் இல்லையா இருக்குது ஸோ வெந்தயத்துக்கு நாங்கள் வந்து மெத்யா அப்படின்னு சொல்லுவோம் அதனால இது வந்து மெத் வந்திருக்கு அப்புறம் கூட் அப்படின்னா மேக்கிங் அ பவுடர் அவ்வளோதான் இது வந்து வெந்தயம் போட்டு இந்த பவுடர் பண்ணுறதுனால இதுக்கு வந்து மெத்கூட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் ஸோ இது நம்ம நிதானமாக வறுக்கலாம் நாலு பருப்பையும் இப்போ இது கோல்டன் ப்ரௌன் ஆகிடுது உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸோ நம்ம இதை எடுத்துட்டு இப்போ அடுத்த பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கடலை பருப்பை ஆட் பண்ணுறேன் இதையும் அதே மாதிரி நிதானமாக நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் இப்போ கடலைப்பருப்பு என்னென்னா கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டுருக்கு உங்களுக்கு தெரியுது ஸோ அதை எடுத்து நம்ம பவுலில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு தால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு சில பேர் இந்த மெத்கூட்டுக்கு எப்படின்னா கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கம்மி போட்டுப்பா ஜாஸ்தி போட்டுக்காமல் கொஞ்சம் கம்மி பண்ணிப்பா மற்ற மூணு பருப்பும் ஈக்குவலாக போட்டுண்டு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிப்பா பட் நாங்கள் எல்லாருமே நாலு பருப்புமே அம்மா ஆட்டில் வந்து ஒரே மாதிரி தான் போடுவோம் ஸோ இந்த ரெசிபி வந்து பாட்டி பாட்டிக்கிட்டேருந்து அம்மா அம்மாக்கிட்டேருந்து தான் அந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன் ஜென்ரேஷனாக வர ஆத்தென்டிக் ரெசிபிஸ் இதெல்லாம் எல்லா எங்கள் டாஞ்சூர் மகாராஷ்டிரன் சாத்துக்கு போனாலும் நீங்கள் இந்த மெத்கூட் பவுடர் வாரத்தில் டெஃபினட்டாக இருக்கும் அது வந்து எப்போ போனாலும் பார்க்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எங்களுக்குலாம் இந்த ஒரு மெத்கூட்டை வந்து சாதத்தில் பசித்து சாப்பிட்றது அப்படிங்கிறது உளுத்தம் பருப்பு நல்லா வறுத்து எடுத்துட்டேன் இப்போ அதே மாதிரி பயத்தம்பருப்பு போட்டு அதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடுது ஸோ இதையும் எடுத்துட்டு இப்போ வெந்தயம் ஆட் பண்ணணும் ஸோ வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இது வெந்தயம் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் இந்த பவுடர் கசப்பாக இருக்குமோ அந்த மாதிரி நினைக்க வேண்டாம் இதுக்கு வெந்தயத்தோட ஃப்ளேவர் தான் இந்த ரெசிபியோட மெயின் இது ஏன்னா இதை வெந்தயம் நல்லா வறுத்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது இந்த பவுடருக்கு இந்த மெத்கூட்டுக்கு வந்து வெந்தயத்தோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா வரும் அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ வெந்தயம் நல்லா வறுபட்டு இப்போ பார்க்கலாம் நீங்கள் இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனுக்கும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியும் ஆகலாம் வெந்தயம் மட்டும் அப்படி தான் பண்ணுவோம் வெந்தயத்துக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால் இந்த மெத்கூட்டை இது பொடி சாதம் சாப்பிட்றது வந்து ரொம்ப ஹெல்தி நாலு விதமான பருப்பும் இருக்குது அதுக்கு அதோட வெந்தயமும் இருக்குது ஸோ ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி இருக்குது ஸோ இது இப்போ எடுத்து வச்சுருக்கேன்னா அடுத்து நம்மளோட இந்த இது ரெண்டையும் கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன் விரலி மஞ்சள் சுக்கு ரெண்டுத்தையும் ஸோ ரெண்டுத்தையும் ஜஸ்ட் இந்த ஹீட்டில் கொஞ்சம் போட்டு எடுக்கணும் லைட்டாக வறுபட்டால் போதும் அது
இதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் நல்லா நைஸ் பவுடர் பண்ணிக்கணும். பவுடர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தடவை வேணும்னா சளிச்சிக்கலாம். சளிச்சிட்டோம்னா எல்லாம் ஈவனாக இருக்கும். இப்போ நான் அதை பவுடர் பண்ணி வச்சுருந்தேன். மெத்கூட் பவுடர் ரெடி ஆகிடுது. அதை நாங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணுவோன்னா மராட்டியில் நாங்கள் காலிவ்ன மெத்கூட் காலிவ்ன அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நான் இப்போ வந்து மோர் எடுத்துட்டுருக்கேன். இது நான் சளிச்சு வச்சுட்டுருக்கேன் இந்த மெத்கூட் பவுடர். நீங்கள் உங்களுக்கு தெரியும் இது வந்து இருக்குது. இதை வந்து நான் இதர் தோசை மாவு இல்லைனா அடை மாவுக்கு யூஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த நீர் மோரில் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் மெத்கூட் ஆட் பண்ணிக்கிறேன் நான் அதில். இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வந்து தாளிச்சு போடணும். போட்டால் நம்மளோட மெத்கூட் ரெடி ஆகிடும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தாளிச்சு போடுறேன் இப்போ உங்களுக்கு. ஸோ இதை மூடி வைக்கிறேன். ஏன்னா இதோட ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா வந்துட்டுருக்கு. அந்த வெந்தயம், அந்த 4 பருப்பு, நம்ம போட்ட சுக்கு, அந்த விரலி மஞ்சள், எல்லா ஃப்ளேவரும் அப்படியே வந்துட்டுருக்கு நல்லா. ஸோ நான் இதை இப்போ மூடி வைக்கிறேன். தாளிக்கணும். அதுக்கு எண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். ஸோ கடுகு, கொஞ்சம் உளுத்தப்பருப்பு, அப்புறம் ஒரே ஒரு சிகப்பு மிளகாய், கருவேப்பிலை, கேஸ் ஆன் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம். இப்போ இதை இதோட போட்டோம்னா நம்மளோட மெத்கூட் இஸ் ரெடி. நம்மளோட மெத்கூட் ரெடி ஆயிடுது, பவுடர் ரெடி ஆயிடுது, அப்புறம் நம்மளோட சைட் டிஷ்ஷும் ரெடி ஆயிடுது. இந்த மெத்கூட் பவுடர் நீங்க வந்து சூடான சாதத்துல நெய் போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுன்னு இந்த மெத்கூட் பவுடர் போட்டு சாப்பிடலாம். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஆத்தென்டிக் ரெசிபிஸ் எல்லாத்துக்குமே. இந்த சைட் டிஷ் நீங்க வந்து இதர் பொங்கலுக்கு எடுத்துக்கலாம், தால் கிச்சடிக்கு எடுத்துக்கலாம், அதர்வைஸ் எந்த சாதம் சாப்பிடும்போதும் அந்த சைட் டிஷ்ஷா எடுத்துக்கலாம். நீங்க அந்த கன்சிஸ்டன்சி பார்க்கலாம் நீங்க அளவுக்கு இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நம்ம மிக்ஸ் ஆனவுடனே மிக்ஸ் பண்ணோடனே என்ன ஆகும், இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகும். இன்னும் நம்ம தாழ்லாம் ஊறிக்கிறதுலையா. ஸோ இது ஆட்ல எல்லாருமே ட்ரை பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு கிருஷ்ணாஸ் கிளாசிக் கிச்சன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான்